ஹாய் விவர்ஸ், டெய்லி நம்ம வீட்டில் இந்த காய் செய்கிறதா அந்த காய் செய்கிறதான்னு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற உளுந்தை வச்சே நம்ம வந்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கால் கப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வாசம் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் உளுந்தை வாஷ் பண்ணி குக்கர்லேயே வச்சுருக்கேன். நம்ம உளுந்தை எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உளுந்தில் வந்து உப்பு அதிகமாக தெரியும், அதனால் உளுந்துக்கு உப்பு பார்த்து போடுங்க. இப்போ இது வந்து 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து கசக்கசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய். இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கரில் விசில் அடங்கிருச்சு. உளுந்து நல்லா வெந்துருச்சு, முழுசு முழுசாகவே இருக்குது. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்சதும் 1 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். 4-5 கருவேப்பிலை சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம வேக வச்ச இப்போ உளுந்த நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த உளுந்த பருப்பு கூட்டு சாதத்துக்கு, காரமான குழம்பு வைப்போம் இல்லையா அதுக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி கூட இது வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் நம்மளோட உளுந்தம்பருப்பு கூட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.